Hi friends, in the video la nalla crispy ana potato 65 eppadi pandradhenu paaka porom. Idu evening snacks avo saapalam illana nama rasam saadam thayir saadam mixing rice indha mari saadathukku thottukku super ah irukum. Idhukku theviyana porutkal enna enna nu paathiralam. Adhukku na innikku rendu periya size urula kelanga thola neeki indha mari medium size la cut panni eduthirukke. Romba chinnada cut panna venda, indha alavukku size la cut pannikonga appa sariya irukum. Adhukku na innikku 2 spoon arisi maavu eduthirukken. 2 spoon corn flour maavu, 2 spoon maida, 2 spoon alla gettiyana thayir, 1 spoon inji pundu paste, 1 spoon garam masala, kaarathirkku eppa milagai thool, uppu theviyana alavu. First namma vetti vechirukka urula kelanga vega vechikkalam, adukku nalla thanniya kodikka vechukonga. இப்போ கொதிக்கிற தண்ணியில நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லா வேக வேண்டாம், ஒரு 90% மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடையில இடையில உருளைக்கிழங்கு செக் பண்ணிக்கோங்க, இல்லனா உருளைக்கிழங்கு குழஞ்சிரும், குழஞ்சா நல்லா இருக்காது. அதனால இடையில இடையில செக் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்மளோட உருளைக்கிழங்கு 90% குக்க ஆயிட்டு இப்போ இதில இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம 90% வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு ஏப்ப மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவெல்லாம் உருளைக்கிழங்கு மேலே நல்லா கோட் ஆகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், குறைவாக மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். அதுக்காண்டி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி போட்டு பொறிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு எண்ணெய் குடிக்கும், அதனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எல்லாம் உள்ளே சேர்த்தாச்சு. உடனே மிக்ஸ் பண்ணி விடாமல் ஒரு 2 நிமிஷம் கழித்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் இந்த மாதிரி திருப்பிட்டு திருப்பிட்டு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒன்று போல் நல்லா பொறிஞ்சு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள் நம்மளோட உருளைக்கிழங்கு எல்லா சைடும் நல்லா ஒன்று போல் பொறிஞ்சு ரெடி ஆகிட்டு இப்போ இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடித்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா ஒன்று போல் பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பொட்டேட்டோ 65 சூப்பராக மொறுமொறுன்னு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏவி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.